ரசகுல்லா இல்ல ரசகுல்லா, அத கையில எடுத்தா எப்படி ஜீரா டகு 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 டகுன்னு சுட்டுமோ அதே மாதிரி நீ பண்ண போற கேசரியில நெய் டகு 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 டகுன்னு சுட்டணும். அப்புறம் இந்த பாசியில கால வச்சா எப்படி கைன்னு வழுக்குமோ அதே மாதிரி அந்த கேசரிய வாயில வச்சா கை போய் குடல்ல தான் விழலாம். யார் குடல்ல? கண்ணம்மா, நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நடுவுல நீ தலையிடாத. உங்க பொண்டாட்டி பொண்டாட்டி ஆகறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டேன். உடம்பு பூரா சக்கர வியாதி ஈ மொச்சுக்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல ஐயாவுக்கு நெய் டகு டகுன்னு சொட்டணும். கண்ணம்மா நீ சும்மா இருக்க மாட்டேன். கோதாவரி வரவங்கள்ல நாலு பேர் நாலு விதமா இருப்பாங்க. ஆமாமா, சில பேருக்கு வெங்காய பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்கும். அதனால நீ நாலு விதமான பஜ்ஜியும் போட்டுரும். இந்த பலகாரம் எல்லாம் வர்றவங்களுக்காக செய்ய சொல்லல, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நீங்க திங்கறதுக்காக செய்ய சொல்றீங்க. உடம்புல ஊசி எடுத்து குத்துனா காத்தா வெளியில போகும். அவ்வளவு வாய்வு வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி உடம்பு கொத்துக்குமா? கண்ணம்மா இதெல்லாம் வாய் இருக்க முடியாம தின்னப்பட வேண்டியது. அப்புறமா திடீர்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு கோதாவரி கோதாவரி என் வயிற்றுக்குள்ள யாரோ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற மாதிரி இருக்கீங்கன்னு அலற வேண்டியது. நான் கோதாவரி கோதாவரின்னு தான் சொல்லுவேன். கண்ணம்மா கண்ணம்மான்னு உன் பேரை சொல்ல மாட்டேன் இல்லையா? நீ காப்பிக்கு என்ன பண்ற? இந்த பீபரி கொட்டை இல்ல பீபரி கொட்டை, அதுல திக்கா டிகாஷன் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கிறேன். அப்புறம் பால் அதுல கலந்துடக்கூடாது. அந்த டிகாஷன் பாத்திரத்தை அப்படியே மாட்டுக்காம்புக்கு அடியில பிடிச்சு அந்த மாட்டுக்காம்புல இருந்தே பால டிகாஷன்ல கலந்துட்டா தெரியுமா? ஏ பேசாம அந்த டிகாஷனை மாட்டே குடிக்க வச்சுட்டா நேர காம்புல இருந்து காப்பியாவே கலந்துக்கலாமே. டாக்டர் கேப்ப கஞ்சி குடிக்க சொல்லிட்டாரு தானா உங்களுக்கு? மாட்டு காம்புல இருந்து பால் கலந்து நுரையோட காப்பியா? ஏன் கிணத்துல எருமாடு செத்து போச்சு? எப்ப